வழியில் தேற்றங்கள் எனும் தொடரில் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களைப் பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் இது தரம் எட்டில் உள்ள ஒரு தேற்றமாகும் இங்கு ஒரு புள்ளி அதாவது ஒரு புள்ளியைச் சுற்றி ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய கோணங்களின் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாகை ஆகும் வீடியோவில் பாருங்கள் நான் இங்கு ஐந்து கோணங்களை ஏ பி டி ஏபிசிடி எனும் ஐந்து கோணங்களும் ஒரு புள்ளியைச் சுற்றி காணப்படுவதனால் இவ் ஐந்து கோணங்களினதும் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாகையாகும் ஒரு புள்ளியைச் சுற்றி எத்தனை கோணங்கள் காணப்பட்டாலும் அவற்றின் கூட்டுத்தொகை எப்போதும் முன்னூற்றி அறுபது பாகைக்கு சமனாக காணப்படும் இதில் முதலாவது பயிற்சியை பாருங்கள் இங்கு மூன்று கோணங்கள் தரப்பட்டுள்ளன நூற்றி பத்து பாகை நூற்றி முப்பது பி பியின் பெருமானத்தை நாம் காண வேண்டும் இம்மூன்று கோணங்களினதும் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பகையாகும் நூற்றி பத்தும் நூற்றி முப்பதும் இருநூற்றி நாற்பது பியின் பெருமானம் காண்பதற்கு முன்னூற்றி அறுபதிலிருந்து இருநூற்றி நாற்பதை கழிக்க வேண்டும் ஆகவே கோணம் பியின் பெருமானம் நூற்றி இருபது பாயையாகும் அடுத்தது இரண்டாவது வினாவை பாருங்கள் நனிங்கு மூன்று கோணங்கள் தந்திருக்கின்றன நூற்றி நாற்பது இன்னொரு கோணம் செங்கோணம் செங்கோணம் என்பது தொண்ணூறு பாகை என்பது தெரியும் மற்றைய கோணம் வை இம்மூன்று கோணங்களினதும் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது நூற்றி நாற்பதும் தொண்ணூறும் இருநூற்றி முப்பது ஆகவே வையின் பெருமானம் காண்பதற்கு முன்னூற்றி அறுபதிலிருந்து இருநூற்றி முப்பதை கழிக்க வேண்டும் வையின் பெருமானம் நூற்றி முப்பது ஆகும் மூன்றாவது வினாவை பாருங்கள் இங்கு கோணம் ஏயின் பெருமானம் கேட்கப்பட்டுள்ளன இங்கு ஒரு புள்ளியைச் சுற்றி நான்கு கோணங்கள் காணப்படுகின்றன ஏ நூற்றி பதினைந்து தொண்ணூறு முப்பது இந்நான்கு கோணங்கள் எனதும் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாகையாகவும் முப்பதும் நூற்றி பதினைந்தும் நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஐந்துடன் தொன்னூரை கூற்றும் பொழுது இருநூற்றி முப்பத்தி ஐந்து பாகை எனப் பெறப்படும் ஆகவே ஏயின் பெருமானம் காண்பதற்கு முன்னூற்றி அறுபதிலிருந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்தை கழிக்க வேண்டும் நூற்றி இருபத்தி ஐந்து பாகை ஆகும் அடுத்தவை நாவை பாருங்கள் இங்கு வையின் பெருமானம் காண வேண்டும் ஆனால் எந்தவொரு கோணங்களினதும் பெருமானங்கள் தரப்படவில்லை மூன்று வை நான்கு வை 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 எனத் தரப்பட்டுள்ளது ஆகவே இக்கோணங்களின் குடித்தொகை முன்னூற்றி அறுபதிற்கு சமனாகும் ஆக இங்கு ஒன்பது வை முன்னூற்றி அறுபது பாயாகும் ஒரு வையின் பெருமானம் காண்பதற்கு முன்னூற்றி அறுபதை ஒன்பதால் பிரிக்க வேண்டும் அவ்வாறு பிரிப்போமாயின் ஒரு வையின் பெருமா நாற்பது பாகை ஆகும் மேலே வினாவில் வையின் பெருமானம் யாது எனத்தான் கேட்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கோணங்களினதும் பெருமானம் கேட்கப்படவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு கேட்கப்பட்டிருந்தால் நீங்கள் மூன்று வையின் பெருமானம் காண்பதற்கு நாற்பதை மூன்றால் பெருக்க வேண்டும் நான்கு வையின் பெருமானம் காண்பதற்கு நாற்பதை நாலால் பெருக்க வேண்டும் வினாவை நன்கு அவதானித்து பொருத்தமான விதத்தில் விடைகளை எழுதும் தற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்த வினாவை பாருங்கள் ஐந்தாவது இங்கு மூன்றே மூன்று கோணங்கள் தரப்பட்டுள்ளன ஏயின் பெருமானம் காண வேண்டும் இம்மூன்று கோணங்களின் அதன் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது நூற்றி பத்தும் நூற்றி இருபதும் இருநூற்றி முப்பது ஆகவே ஏயின் பெருமானம் காண்பதற்கு முன்னூற்றி அறுபதிலிருந்து இருநூற்றி முப்பதை கழிப்போம் கழிப்போமாயின் ஏயின் பெருமானம் நூற்றி முப்பது பாகை என பெறப்படும் எனவே நன்றி மாணவர்களே நாம் இன்றைய தினம் ஒரு புள்ளியைச் சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை பற்றி பார்த்தோம் இது தரம் எட்டில் காணப்பட்டாலும் தரம் ஒன்பது பத்து பதினொன்று மாணவர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகும் நீங்களும் எமது இக்கல்வியினும் ஃபேஸ்புக் பக்கத்தின் மூலம் இவ்வாறான வீடியோக்களை பெற்றுக்கொள்ள முடியும் அத்தோடு எமது பக்கத்திற்கு நீங்கள் உங்களது லைக்கினை வழங்குவதன் மூலம் மென்மேலும் இவ்வாறான வீடியோக்களை பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றிகள்